இப்போ இந்த வீடியோவில் வந்து லேப்டாப் ஹார்ட் டிஸ்கை எப்படி வந்து எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிரைவாக மாற்றுறோம். ஆக்சுவலாக வந்து நார்மல் ஹார்ட் டிரைவை வந்து நம்ம எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்காக மாற்றணும்னா எக்ஸ்டர்னல் டிரைவ் கவர்னு இந்த மாதிரி விற்கிது. இட்ஸ் அ போர்ட்டபுள் மைக்ரோ எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிரைவ் கவர், 2.5 மைக்ரோ போர்ட்டபுள் டிஸ்க் கவர். இப்போ நம்ம இதை தான் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ நார்மலாக இந்த ஹார்ட் டிரைவை வந்து எக்ஸ்டர்னல் போர்ட்டபுள் கவர் அன்பாக்சிங் பண்ணி நம்ம எப்படி இந்த ஹார்ட் டிஸ்கில் உள்ள டேட்டாஸ்லாம் நம்ம எப்படி எடுக்கிறது, பட் இந்த ஹார்ட் டிஸ்கை எப்படி யூட்டிலைஸ் பண்ணுறது. ஏன்னா நார்மலாக பழைய ஹார்ட் டிஸ்க்கை நம்ம தூக்கி போட்டுறக்கூடாது, ஏன்னா அதில் நம்மளோட டேட்டாஸ் இம்பார்ட்டன்ஸ் நிறைய டேட்டாஸ் இருக்கலாம், அதை வந்து எடுக்கிறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆக்சுவலாக இந்த எக்ஸ்டர்னல் கேஸோட பர்பஸே அதான், நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு காரணமே எக்ஸ்டர்னல் கேஸு. நம்மளோட ஹார்ட் டிஸ்கில் இருக்கிற டேட்டாஸை பேக்கப் எடுக்கிறதுக்கு இந்த எக்ஸ்டர்னல் கேஸ் யூஸ் ஆகும். ஆக்சுவலாக 3.0 சப்போர்ட்டட் இது, யூஎஸ்பி 3 TB வரையும் இது சப்போர்ட்டட். ஜஸ்ட் லைக் பிளக் அண்ட் ப்ளே தான். ஸ்பீட் ஆஃப் ஸ்டோரேஜ் பெர் செகண்ட் 5 GBPS ஸ்டோர் ஆகுது. ஒரே ஒரு கேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க, யூஎஸ்பி 3.0. இது வந்து கேஸு. இதை ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த ஹார்ட் டிஸ்க் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக ஓப்பன் பண்ணுறதுக்கு இங்கேயே ஒரு பட்டன் ஒன்று கொடுத்துருக்காங்க, இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணாலே உங்களுக்கு ஈஸியாக ஓப்பன் பண்ணிடலாம். ஆக்சுவலாக வந்து சுற்றிலும் பட்டன் தான் இருக்குது, என்னால் ஆக்சுவலாக கேமராவை பிடிச்சிக்கிட்டேனால இந்த பட்டனை ஓப்பன் பண்ணுறதால கொஞ்சம் டஃப்பாக இருக்குது வீடியோ எடுக்கிறது, அதனால் ஈஸியாக எடுக்கலாம். பட்டனை ப்ரெஸ் பண்ணாலே இது ஓப்பன் ஆகிடும், ஜஸ்ட் லைக் பட்டன் லாக் தான். 4-5 இடத்துல பட்டன் கொடுத்துருக்காங்க, ஈஸியாக நீங்களே ஃபிக்ஸ் பண்ணலாம். நம்ம ஹார்ட் டிரைவோட அந்த கரெக்டான எப்படி வந்து லாக் ஆகணுமோ அதே பொசிஷனில் வச்சுட்டு அப்படியே லாக் பண்ணாலே போதும், லாக் ஆகிடும். இப்போ லாக் ஆகிடுச்சு. ஜஸ்ட் லைக் ஹார்ட் டிரைவை கரெக்டான பொசிஷனில் வச்சு உள்ள தள்ளினீங்கனாலே லாக் ஆகிடும். இப்போ லாக் ஆகிட்டு நீங்கள் இந்த பட்டனை கரெக்டாக ப்ரெஸ் பண்ணி லாக் பண்ணிட்டீங்கன்னா எக்ஸ்டர்னல் கேஸ் ரெடி. இதை நீங்கள் யூஎஸ்பியில் கனெக்ட் பண்ணி நீங்கள் எந்த டேட்டா வந்தாலும் எடுத்துக்கலாம். சிம்பிளான நீங்கள் ஈஸியாக 3.0 எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க் கேஸ் விற்கிது. நீங்கள் நார்மலாக எந்த ஹார்ட் டிஸ்கையும் யூஎஸ்பியில் யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இந்த கேஸ் வாங்கினீங்கன்னா பழைய ஹார்ட் டிஸ்க்கு கூட நீங்கள் எடுத்து கனெக்ட் பண்ணி வச்சுக்கலாம். சப்போஸ் அதில் ஏதாவது டேட்டா இருந்ததுன்னா நீங்கள் எடுத்து பேக்கப்புக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோஸ்.